முதலாம் இராஜராஜ சோழனின் வாழ்க்கை வரலாறு. முதலாம் இராஜராஜ சோழனின் கிபி 957 முதல் கிபி 973 வரை சோழ நாட்டை ஆண்ட சுந்தர சோழனுடைய இரண்டாவது மகனாவார். சுந்தர சோழனுக்கும் சேர நாட்டு வானவன் மாதேவிக்கும் ஐப்பசி திங்கள் சத்தய நன்னாளில் பிறந்த இவரது இயற்பெயர் அருள்மொழிவர்மன். இராஜகேசரி அருள்மொழிவர்மன் என்ற பெயராலேயே தன் ஆட்சியின் தொடக்க காலத்தில் இம்மன்னர் அழைக்கப்பட்டார். இவர் ஆட்சியின் 3 ஆம் ஆண்டு முதலே இராஜராஜ சோழன் எனப்பட்டார். இவர் கிபி 988 ஆம் ஆண்டு தந்தை இறந்ததும் இவர் உடனடியாக பதவிக்கு வரவில்லை. இவர் 15 வருடகால உத்தம சோழனின் ஆட்சிக்கு பின்னரே இவர் க்ஷத்திரிய முறைப்படி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இராஜராஜ சோழன் தன்னை அரசர்களுக்கு எல்லாம் அரசன், க்ஷத்திரிய சிகாமணி என்று புனைப்பெயர் கொண்டு வாழ்ந்தார். விசயாலய சோழன் நிறுவிய சோழ அரசு இவர் காலத்திலும் இவர் மகன் இராஜேந்திர சோழன் காலத்திலும் மிக உயர்நிலை ஏதியது. இராஜராஜனின் காலம் பிற்கால சோழர் வரலாற்றில் மட்டுமன்றி தென்னிந்திய வரலாற்றிலேயே ஒரு பொற்காலமாகும். இவர் அருண்மொழிவர்மன் என்கின்ற பேரரசர் இராசகேசரி வர்மன் முதலாம் இராஜராஜ சோழன் சோழ பேரரசின் புகழ் பெற்ற மன்னர்களுள் ஒருவனாவார். சோழ மரபினரின் பொற்காலம் என்று போற்றத்தக்க வகையில் ஆட்சி செய்த இம்மன்னனின் ஆட்சிக்காலம் கிபி 985 முதல் கிபி 1014 வரையாகும். இவர் மகன் முதலாம் இராஜேந்திரன் காலத்தில் சோழ நாடு கடல் கடந்து பரவிய பெருமைக்கு அடிகோலியதும் இம்மன்னனே. இராஜராஜ சோழனின் 30 ஆண்டு ஆட்சிக்காலமே சோழ பேரரசின் வரலாற்றில் மிக முக்கியமாக விளங்கியது. ஆட்சி முறை, இராணுவம், நுண்கலை, கட்டிடக்கலை, சமயம், இலக்கியம் ஆகிய பல்வேறு துறைகளில் புதிய எழுச்சியை கண்ட சோழ பேரரசின் கொள்கைகள் இவருடைய ஆட்சியில் உருப்பெற்றவையே. முதலாம் பராந்தக சோழன் இறந்ததற்கும் முதலாம் இராஜராஜ சோழன் அரியணை ஏறுவதற்கும் இடையேயுள்ள காலப்பகுதி 30 ஆண்டுகளை கொண்ட குறுகிய காலப்பகுதியாகும். ஆயினும் அது சோழ வரலாற்றின் மிக கடுமையான பகுதியாகும். அப்பகுதிக்கான ஆதாரங்கள் குழப்பமாகவே உள்ளன. இராஜகேசரி 2 ஆம் ஆண்டு கல்வெட்டு மூலம், 2 ஆம் ஆதித்தன் ஒரு சதியின் மூலம் இப்போதைய கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோயில் வட்டத்தில் தற்போது மேலக்கடம்பூர் என்று அழைக்கப்படும் ஊரில் கொலை செய்யப்பட்டான் என்பது தெரிய வருகிறது. இக்கல்வெட்டு பாண்டியன் தலை கொண்ட கரிகால சோழனை கொலை செய்த குற்றத்திற்காக சிலருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து விற்கும் பணியினை மன்னனின் கட்டளைப்படி சதுர்வேத மங்களச்சபை மேற்கொண்டதாக தெரிவிக்கிறது. இந்த இராஜகேசரி கல்வெட்டு சுந்தர சோழனுக்கும் ஆதித்தனின் தம்பியும் உத்தம சோழனுக்கு பின் பட்டத்திற்கு வந்தவனான இராஜராஜ சோழனுக்கும் பொருந்தும். 2 ஆம் ஆதித்தனின் கல்வெட்டுகள் 5 ஆம் ஆண்டு வரை கிடைத்திருப்பதாலும் ஆதித்தன் தன் தந்தைக்கு முன்பே ஆட்சி செய்ததாக கூற முடியாததாலும் இக்கல்வெட்டு இராஜராஜ சோழனுடையது என்பது தெளிவாகிறது. உத்தம சோழன் ஆட்சி செலுத்திய 16 ஆண்டுகளில் 2 ஆம் ஆதித்தனை கொலை செய்தவர்கள் பழிவாங்கப்படவில்லை என்பதும் இதன் மூலம் தெளிவாகிறது. குடும்ப வாழ்வில் ஏற்பட்ட பேரிழப்பால் சுந்தர சோழன் தன் இறுதி நாட்களில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தான். மகனை இழந்த சுந்தர சோழன் தன் மகனை கொன்றவர்களை தண்டிக்க இயலாதவாறு செய்யப்பட்ட சூழ்ச்சிகளைக் கண்டு மனம் வருந்தி இறந்தான். உத்தம சோழனுக்கு இக்கொலையில் தொடர்பு இல்லையென்று சொல்வதற்கில்லை, உத்தம சோழனுக்கு அரியணை ஏற வேண்டும் என்ற ஆசை இருந்தது. மன்னர் பதவி தவிர அதற்கு கீழ்ப்பட்ட எப்பதவியையும் அவன் ஏற்க விரும்பவில்லை. அரச குடும்பத்தின் மூத்த கிளையினன் என்ற காரணத்தால் அரியணை தனக்கே என்று அவன் கருதினான். தனக்கு ஆதரவாக ஆட்களை திரட்டி 2 ஆம் ஆதித்தனை கொன்று தன்னை இளவரசனாக்குமாறு சுந்தர சோழனை வற்புறுத்தினான். வேறு வழியின்றி சுந்தர சோழன் இதற்கு சம்மதித்தான் என்றும் திருவாலங்காட்டு பட்டயங்களிலும் உடையார்குடி கல்வெட்டிலும் உள்ள குறிப்புகளை இணைத்து பார்க்கும் பொழுது புலனாகிறது. திருவாலங்காட்டு செப்பேடுகள் விண்ணுலகுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையால் ஆதித்தன் மறைந்தான், காணாமற் போனான். கலியின் வல்லமையால் ஏற்பட்ட காரிருளை போக்க அருள்மொழிவர்மனை அரசனாகுமாறு அவனுடைய குடிமக்கள் வேண்டினர். ஆனால் க்ஷத்ர தருமத்தை நன்கு அறிந்த அருண்மொழி அரச பதவியை விரும்பவில்லை என்று கூறிவிட்டான். தன்னுடைய சிற்றப்பன் அவ்வரச பதவியை விரும்புவதை உணர்ந்தமையால் தன் சிற்றப்பன் ஆசை தீருமட்டும் அரசனாக இருக்கட்டும் என்று அருண்மொழிவர்மன் அரச பதவியை மறுத்துவிட்டான்.
இதை அருண்மொழிவர்மனின் அடக்கத்தால் உத்தம சோழனின் பேராசை வெற்றி கண்டது. அருண்மொழியை கோழை, அரசியல் திறமை இல்லாதவன், சட்டப்படி உரிமை இல்லாதவன் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. உள்நாட்டுக் குழப்பம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக அவன் உத்தம சோழனுக்கு அரியணையை விட்டு கொடுத்து அவன் காலத்திற்கு பிறகு தான் பட்டத்திற்கு வருவதற்காக பொறுமையுடன் இசைந்தான் என்று கொள்ளலாம். மேலும் அருண்மொழியின் உடலில் காணப்பட்ட சில அடையாளங்களை பார்த்த பொழுது மூலகையும் காக்கும் ஆற்றல் படைத்த திருமாலே பூலகுக்கு வந்திருப்பதாக நினைத்து மதுராந்தகன் அவனை இளவரசனாக்கி மண்ணுலகை ஆளும் பொறுப்பை தானே மேற்கொண்டான் என்றும் தெரிவிக்கின்றன. பாண்டியரும் பல்லவரும் பிறருக்கு தானங்களை வழங்கிய பொழுது அவரச் செயல்களை தரும சாத்திரங்களை தழுவி செப்பேட்டுகளில் பொறித்து உரியவர்க்கு அளித்து வந்தனர். இச்செப்பேட்டுகளில் தம் முன்னோர் வரலாறுகளை முதலில் எழுதுவித்தனர். தன் ஆட்சியில் நிகழ்ந்த வரலாற்று உண்மைகளை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து நன்கு விளக்கும் மெய்க்கீர்த்திகளை இனிய தமிழ் அகவற்பாவில் தன் கல்வெட்டுகளின் தொடக்கத்தில் பொறிக்கும் வழக்கத்தை உண்டாக்கியவன் இராஜராஜ சோழனே. இவருக்கு பிறகு இவர் வழி வந்த சோழ மன்னர்கள் அனைவரும் இந்த பழக்கத்தை பின்பற்றினர். இவர் மகன் முதலாம் இராஜேந்திரனின் ஆட்சி தொடக்கத்தில் குறைந்த அளவிலான மெய்க்கீர்த்தி நாளடைவில் விரிந்து அவ்வப்போது நடைபெற்ற நிகழ்ச்சிகளையும் தன்னுள் சேர்த்து கொண்டது. சோழர் கல்வெட்டுக்களில் காணப்படும் இத்தகைய வரலாற்று முன்னுரைகள் ஒவ்வொரு மன்னனுடைய ஆட்சி காலத்திலும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை அறியவும் கல்வெட்டுகள் எந்தெந்த மன்னர்களுடையவை என்பதை அறியவும் பெரிதும் உதவுகின்றன. சில அரசர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மெய்க்கீர்த்திகளை உடையவராக இருந்தனர். முதலாம் இராஜராஜன் மூன்று வித மெய்க்கீர்த்திகளை கையாண்டாலும் திருமகள் போலா என்று தொடங்கும் மெய்க்கீர்த்தியையே 8ஆம் ஆண்டிலிருந்து பெரும் அளவில் பயன்படுத்தப்பட்டது. இவ்வகை மெய்க்கீர்த்தி இவரது ஆட்சியில் நடைபெற்ற முதற்போரை குறிக்கும் வகையில் காந்தலூர் சாலை கலமருத்தா என்ற பட்டத்தை குறிப்பிடுகிறது. இரண்டாம் வகையான மெய்க்கீர்த்தியிலும் காந்தலூர் சாலை வெற்றிக்கே முதலிடம் அளிக்கப்பட்டுள்ளது. இவரது 20ஆம் ஆண்டைச் சேர்ந்த மூன்றாம் வகை மெய்க்கீர்த்தியில் இராஜராஜன் மதுரையை அழித்தார். கொல்லம், கொல்லதேசம், கொடுங்கோளூர் ஆகிய நாட்டு மன்னர்களை வெற்றி கொண்டார் என்றும் கடல் கடந்த பகுதிகளின் மன்னர்கள் அவருடைய பரிவாரமாக பணிபுரிந்தனர் என்றும் கூறுகிறது. மேலும் இவர் காலத்திலேயே வட்டெழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களாக மாற்றியமைக்கப்பட்டன. இராஜராஜன் தன் ஆட்சியின் தொடக்கத்திலேயே மும்முடி சோழன் என்ற பட்டம் பெற்றான். இவன் ஆட்சிக்காலத்தில் முதற்போர் கேரள நாட்டுடன் நடந்தது. இப்போரின் விளைவை பற்றி இம்மன்னனது 4ஆம் ஆண்டு முதலாக கல்வெட்டுக்களில் காணப்படும் காந்தலூர் சாலை கலமருத்தா என்ற பட்டத்தால் விளக்கப்பட்டுள்ளது. இப்பட்டம் இராஜராஜனின் 4ஆம் ஆண்டு கல்வெட்டிலேயே காணப்பட்டாலும் 8ஆம் ஆண்டிற்கு முற்பட்ட கல்வெட்டுகள் கேரளத்திலும் பாண்டிய நாட்டிலும் காணப்படவில்லை என்பதால் வெற்றி கொண்ட பகுதியை தன் நேரடி ஆட்சியின் கீழ் கொண்டு வர சில ஆண்டுகள் பிடித்திருக்கலாம் என்று தெரிகிறது. இம்மன்னனின் வெற்றி பற்றி தெளிவாக கூறும் திருவாலங்காட்டு பட்டயங்கள் இவன் முதன் முதலில் தென் திசையிலேயே தன் வெற்றியை நிலை நாட்டினான் என்று கூறுகிறது. பாண்டிய மன்னன் அமரபுஜங்கனை சிறைப்பிடித்தான் என்று கூறும் இக்குறிப்பு சூரிய வம்சத்தின் ஒளிவிளக்கான இந்த தண்டநாதன் பிறகு விழிஞம் என்னும் தவிர்க்க முடியாத கடற்கோட்டையை பிடித்தான். வெற்றி தேவத்தின் நிலையான இருப்பிடம் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது அக்கோட்டை. இராஜராஜன் ஆட்சியிலும் இக்கூட்டணி செயல்பட்டது. இம்மன்னனின் தென் திசை போரில் பாண்டியர் சேரர் இருவரையுமே எதிர்க்க வேண்டியிருந்தது. அப்போது சேர மன்னனாக இருந்தவன் பாஸ்கர ரவிவர்மன் திருவடி கிபி 978 கிபி 1036. இம்மன்னனின் கல்வெட்டுகள் திருவாங்கூரின் பல்வேறு பகுதிகளில் காணப்படுகின்றன. கிபி 1008ஆம் ஆண்டுக்கு முன் மேற்கொள்ளப்பட்ட இப்படையெடுப்பின் பொழுது உதகை கோட்டையை தாக்கி கைப்பற்றியது முக்கியமான நிகழ்ச்சியாகும். இம்மன்னனின் ஆட்சியை பற்றி கூறும் கலிங்கத்து பரணி உதகையை கைப்பற்றியதை மட்டுமே குறிப்பிட்டுள்ளது. சேர நாட்டில் தான் பிறந்த சதய நாள் விழாவை தொடக்கி வைத்தான் என்றும் இராஜராஜனுடைய தூதுவன் அவமதிக்கப்பட்டதால் அந்த பழியை தீர்க்கும் வகையில் 18 காடுகளை இவன் கடந்து சென்று உதகையை தீயிட்டு அழித்தான் என்றும் மேலும் இது இராஜராஜ சோழனின் பெரும் சாதனை என்றும் ஒட்டக்கூத்தர் தமது 3 உலாக்களிலும் கூறுகிறார். உதகை கோட்டை எனப்படுவது இப்போது தென்குமரி நாட்டில் உள்ள உதயகிரி கோட்டை. இங்கே சோழர் தளபதியாக இருந்த
ராஜேந்திர சோழன் இரணிய சிங்கநல்லூர் தலைமையாக்கி வேணாட்டை ஆண்ட பாஸ்கர ரவிவர்மனால் சிறைப்பிடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தான். இதனால் கோபம் கொண்ட ராஜராஜ சோழன் பெரும்படையுடன் வந்து வேணாட்டை வென்றான். உதயகிரியை அழித்தான். சேரநாட்டு அதர்வ வேதபாடசாலைகளை அழித்தான். இதையே காந்தலூர் சாலை கலமறுத்தல் என்று தன் மேகீர்த்திகளில் குறிப்பிடுகிறான். இத்தகவல்களை கே கே பிள்ளை அவர்கள் அவரது தென்னிந்திய வரலாறு நூலில் சொல்கிறார். இராஜராஜனால் வென்று கைப்பற்றப்பட்ட நாடுகளுள் ஈழமும் ஒன்று என்பதை இம்மன்னனது திருமகள் போலா என்று தொடங்கும் கிபி 993 மேக்கீர்த்தியால் அறியலாம். கொடுமை மிக்க சிங்களர்கள் வசமிருந்த ஈழ மண்டலத்தை இம்மன்னன் கைப்பறியதன் மூலம் இவனது புகழ் என் திசைகளிலும் பரவியது. தஞ்சையில் இராஜராஜ சோழன் எடுப்பித்த சிறந்த கோயிலுக்கு ஈழத்தின் பல கிராமங்களை இவனுடைய 29 தானமாக அளித்தான் என்று ஈழப்படையெடுப்பை பற்றி திருவாலங்காட்டு பட்டயங்கள் சிறப்பாக குறிப்பிடுகின்றன. இப்படையெடுப்பின் பொழுது ஈழ மண்டலத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தவன் கிபி 981 பட்டம் பெற்ற 5 மகிந்தன் என்பவனாவான். முதலாம் இராஜேந்திரனின் தலைமையில் சோழப்படை சென்ற பொழுது இம்மன்னனே ஆட்சியில் இருந்தான். ஆனால் இராஜராஜனின் இப்படையெடுப்பை பற்றி மகாவமிசம் குறிப்பிடவில்லை. மகிந்தன் ஆட்சியில் 10 பிறகு கிபி 991 இராணுவ புரட்சி ஏற்பட்டு அதன் விளைவாக பெரும் குழப்பம் விளைந்தது. கேரள கன்னட வீரர்களின் செல்வாக்கு இவன் நாடு முழுவதும் பரவியதே இந்த குறைபாட்டிற்கு காரணமாக இருக்கலாம். இராணுவ புரட்சியின் விளைவாய் மகிந்தன் ஈழ மண்டலத்தின் தென்கிழக்கிலுள்ள ரோகண நாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டான். இதனால் ஈழ மண்டலத்தின் வடபகுதியை இராஜராஜன் எளிதில் கைப்பற்றி மும்முடி சோழ மண்டலம் என்று அதற்கு பெயரிட்டான் என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. சோழப்படையெடுப்பு ஈழநாட்டில் ஒரு நிலையான விளைவை ஏற்படுத்தியது. 1000 மேலாக ஈழத்தின் தலைநகராக விளங்கிய அனுராதபுரம் இப்போரில் சோழரால் அழிக்கப்பட்டது. இந்நகரில் இராணுவ காவல் நிலையமாக விளங்கிய பொலன்னருவை சோழரது புதிய தலைநகராக்கப்பட்டது. இராஜராஜ சோழனுக்கு முன்னர் ஈழத்தின் மீது படையெடுத்துச் சென்ற தமிழ் அரசர்களில் தாட்டியன் என்னும் பாண்டிய வேந்தன் தவிர மற்றவர்கள் அதன் வடபகுதியை மட்டும் கைப்பற்றுவதையே தங்கள் குறிக்கோளாக கொண்டிருந்தனர். ஆனால் இராஜராஜ சோழன் ஈழ மண்டலம் முழுமையையும் கைப்பற்றி தன் ஆட்சிக்குட்பட்டதாக எண்ணியதால் பழைய தலைநகரை விடுத்து புதிய தலைநகரை அமைத்து கொண்டான். ஆனால் இவனின் மகனான இராஜேந்திர சோழன் காலத்திலேயே ஈழத்தின் தென்பகுதி தாட்டியனுக்கு பிறகு 2வது முறையாக தமிழர்களுக்கு கீழ் வந்தது. பிற்காலத்தில் சிங்கள வேந்தனாகிய முதலாம் விஜயபாகு அனுராதபுரத்தில் முடிச்சூட்டப் பெற்றான். என்றாலும் பொலன்னருவையைத் தொடர்ந்து தன் தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தான். இராஜராஜனின் கல்வெட்டுகள் பல ஈழத்தில் உள்ளன. ஈழத்தை சோழர் கைப்பற்றியதை கொண்டாடும் வகையில் பொலன்னருவையில் இராஜராஜன் சிவனுக்கு ஒரு கற்றளி எடுப்பித்தான். பொலன்னருவை நகரின் சுவர்களுக்குள் அமைந்துள்ள இந்த அழகிய சிவாலயம் ஈழ நாட்டில் காணப்படும் புராதன சின்னங்களில் இன்றளவும் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளது. இதன் கட்டட அமைப்பை காணும் பொழுது இது கிபி 10-12 கட்டப்பட்ட சோழர் காலத்து கோயில்கள் போன்றே தஞ்சை பெரிய கோயில் இவ்வகை கோயில்களில் மிகவும் சிறந்ததாக அமைந்துள்ளது. கங்கர்களின் கங்கப்பாடியும் நுளம்பர்களின் நுளம்ப பாடியும் சில வேளைகளில் தடிகை வழி என்றழைக்கப்பட்ட தடிகை பாடியும் இராஜராஜ சோழனின் ஆட்சியில் சோழ நாட்டுடன் இணைக்கப்பட்டன. இராஜராஜனின் காந்தலூர் சாலை வெற்றியைத் தொடர்ந்து கீழை சாளுக்கியரை எதிர்த்து வேங்கி நாட்டிற்குள் படையெடுப்பதற்கு முன்னர் மைசூர் நாடு கைப்பற்றப்பட்டதாக கல்வெட்டுகளில் காணப்படும் மேக்கீர்த்தியில் இருந்து அறிய முடிகிறது. பின்னர் கொங்கு நாட்டிலிருந்து காவிரி ஆற்றை கடந்து தடிகை பாடியையும் தலைக்காட்டையும் முதலில் தாக்கிய பொழுது சோழருக்கு பெரும் வெற்றி கிட்டியது. மேலும் அடுத்த 100 மேலாக கங்க நாட்டின் மீதான ஆதிக்கமும் சோழருக்கு கிடைத்தது. மேலை சாளுக்கியர் இராஜராஜன் தலைமையில் ஏற்பட்ட சோழப்படையெடுப்பை உதாசீனம் செய்யவில்லை. கிபி 922 கல்வெட்டு ஒன்றில் 2 தைலப்பன் சோழ மன்னனுக்கு எதிராக ஒரு வெற்றி பெற்றதாகவும் அவனிடமிருந்து 150 யானைகளை கைப்பற்றியதாகவும் கூறுகிறான். சில வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுபடி
கிபி 922 இல் இந்த போர் நடைபெற்றதாக கருதப்படுகிறது, ஆனால் இதை உண்மை என்று நிரூபிக்கும் ஆதாரங்கள் இல்லை. இராஜராஜ சோழனின் கல்வெட்டுக்களின்படி சாளுக்கியர் மீதான படையெடுப்புகள் எதுவும் கிபி 994 ஆண்டிற்கு முன் எதுவும் நடக்கவில்லை என்று தெரிய வருகிறது. 922 ஆண்டிற்கு பிறகு சில ஆண்டுகளில் இரண்டாம் தைலப்பன் இறந்தான். அதன் பின்னர் அவனுடைய மகன் சத்தியாசிரயன் சாளுக்கிய மன்னனானான். சத்தியாசிரயனை எதிர்த்து போர் புரிந்து வெற்றியடைந்து அவனிடமிருந்த செல்வத்தில் ஒரு பங்கை தஞ்சை பெரிய கோயிலுக்கு என்று இராஜராஜன் ஆட்சியின் பிற்பாதி கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. மாளவ நாட்டு பாரமாரர் இதே சமயம் சாளுக்கியர்களை வடக்கிலிருந்து தாக்கினர். மேலை சாளுக்கியர் இருபெரும் பகைவரை ஒரே நேரத்தில் எதிர்த்து போரிட்டு சமாளிக்க முடியாமல் திணறினர். பின்னர் கிபி 1003 ஆண்டைச் சேர்ந்த இராஜராஜ சோழனின் கல்வெட்டுகள் இச்சோழ மன்னன் இரட்டப்பாடி 750,000 என்ற நாட்டை படையெடுத்து அதை கைப்பற்றினான் என்று கூறுகின்றன. ஆனால் இக்கூற்று மிகைப்படுத்தப்பட்டதாகும். சத்தியாசிரயன் இராஜராஜனது கடல் போன்ற பெரும்படையைக் கண்டு அஞ்சி போர்க்களத்தை விட்டு ஓடிவிட்டான் என்று திருவாலங்காட்டுச் செப்பேடுகள் சொல்வது நம்பக்கூடியதாயுள்ளது. தார்வார் மாவட்டம் ஹொட்டூரில் கிபி 1007 ஆண்டைச் சேர்ந்த 929 சத்தியாசிரயனின் கல்வெட்டு ஒன்று சோழ குலத்திற்கு அணியாக விளங்கிய இராஜராஜ நித்யாவினோதனின் மகனுமாகிய நூர்மடி சோழ இராஜேந்திர வித்தியாதரன் என்பவன் 900,000 வீரர்கள் அடங்கிய பெரும்படையுடன் பீஜப்பூர் மாவட்டத்திலுள்ள ரோனூர் வரையில் வந்து பெரும்போர் புரிந்து நாட்டை சூறையாடி பாழ்படுத்தியும் நகரங்களை கொளுத்தியும் இளங்குழவிகள் அந்தனர் என்றும் பாராமல் அவர்களை கொன்றும் கன்னியரை கைப்பற்றி மனைவியராக்கியும் அந்த சாதியை அழித்தும் அளவட்ட பொருள்களை கவர்ந்து கொண்டு தன்னாட்டுக்கு திரும்பிச் சென்றான் என்றும் இக்கல்வெட்டு கூறுகிறது. இதன் பிறகு சத்தியாசிரயன் சோழரை விரட்டியடித்து அவரிடமிருந்து தன் வஸ்து வாகனத்தை மீட்டு தென் பகுதியையும் கைப்பற்றினான் என்று இதே கல்வெட்டு மேலும் கூறுகிறது. பகைவனின் கல்வெட்டுகளில் காணப்படும் நாச வேலைகளையும் கற்பழிப்புகளையும் சோழ இளவரசன் செய்திருக்க கூடுமா என்ற வினா எழுந்தாலும் இராஜேந்திரன் மேலை சாளுக்கிய நாட்டின் மீது படையெடுத்துச் சென்று இரட்டப்பாடியை வென்றான் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்படுகிறது. சோழர்களின் வடமேற்கு படையெடுப்பின் மூலம் மைசூரில் கங்கர்களும் நுளம்பர்களும் ஆண்ட பகுதிகளோடு ஏறக்குறைய இப்போதையை பெல்லாரி மாவட்டம் முழுவதும் சோழ நாட்டுடன் இணைக்கப்பட்டது. இராஜராஜனின் கல்வெட்டோ அல்லது இக்கால சாளுக்கிய மன்னரது கல்வெட்டுக்களோ பெல்லாரியில் இதுவரை அகப்படவில்லை. ஆனால் பொதுவாக சோழ நாட்டின் தூரப்பகுதிகளில் அவர்களுடைய கல்வெட்டுகள் பெரிதும் காணப்படுவதில்லை. கங்கை வேங்கி மண்டலங்களுக்கென்றே ஒரு மாதண்ட நாயகனை இராஜராஜன் தன் ஆட்சியின் இறுதியில் அமர்த்தியிருந்தான் என்பதே. இவ்விரு மண்டலங்களும் ஒன்றோடொன்று இணைந்திருந்ததோடு சோழ நாட்டுடன் சேர்ந்திருந்தன என்பதற்கும் போதுமான சான்றாகும். இராஜராஜ சோழன் ஆட்சியின் தொடக்கத்தில் ஏற்பட்ட அரசியலின் தொடர்ச்சியாக அவன் வேங்கி விவகாரங்களில் தலையிட வேண்டியதாயிற்று. கீழை சாளுக்கியரை அவர் தம் தாயாதியினரான மேலை சாளுக்கியரிடமிருந்து பிரித்துவிட வேண்டுமென்ற அரச தந்திரத்தின் அடிப்படையில் இத்தலையீடு இருந்தது. சோழ ஏகாதிபத்திய கொள்கையின் அடிப்படையிலேயே இராஜராஜனும் அவனுடைய சந்ததியினரும் தங்கள் வலிமையை துங்கபத்திரை ஆற்றின் கிழக்கு கரையோரத்தில் பரவ செய்ய முடிந்ததே தவிர அவ்வாட்டின் மறுபக்கத்தில் தம் வலிமையை பரவ செய்ய முடியவில்லை. கீழை சாளுக்கியர் மேலை சாளுக்கியருக்கிடையேயான வேறுபட்ட நிலைகளே இதற்கு காரணமாகும். வேங்கியை ஆட்சி செய்த காலத்தில் கீழை சாளுக்கியர்கள் மேலை தக்கான இராஷ்டிர கூடர்களுடன் 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போரிட்டதன் விளைவாக வலியிழந்து சோர்வுற்றதோடு உள்நாட்டுக் குழப்பத்திற்கும் பலியாயினர். சோழரின் வரவினால் கீழை சாளுக்கிய மன்னர் குடும்பம் உற்சாகம் பெற்று அடுத்து 100 ஆண்டுகள் சோழரது அதிகாரத்திற்குட்பட்ட நண்பர்களாய் திகழ்ந்து அதன் பின்னர் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்திலும் அவனது சந்ததியினரான சோழ சாளுக்கியர் என்றழைக்கப்பட்டவரின் காலத்திலும் சோழ நாடும் மேம்படும் வகையில் உதவி புரிந்து தங்கள் நன்றிக் கடனை தீர்த்தனர். மேலை சாளுக்கியரோ பல நூற்றாண்டுகளாக இராஷ்டிர கூடர்களின் அடிமைகளாக இருந்து அப்போது தான் இரண்டாம் தைலப்பனின் தலைமையில் தன்னுரிமையை நிலைநாட்டி தனிநாடாக உருவெடுத்து மிகவும் உற்சாகத்துடன் காணப்பட்டனர்.
சத்தியாசிரயனின் செப்ரோலு கல்வெட்டு கூறுவது போல கீழைச் சாளுக்கியரின் வலிமையையும் தம்முடன் இணையச் செய்யும் முயற்சியையும் இவர்கள் மேற்கொண்டனர். ஆனால் வடக்கில் பாராமாரர்களும் தெற்கே சோழர்களும் இவர்களை ஒரே வேளையில் தாக்கியதால் தம் முன்னோரது ஆட்சியில் இருந்த இரட்டப்பாடி 750,000 பகுதியை இழக்காமல் பாதுகாப்பதைத் தவிர வேறு நாடுகளை தம் கீழ் கொண்டு வரும் முயற்சிக்கு இவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. இந்நிலைக்கு விஞ்ஞான ரீதியாக விளக்கம் கூற முடியாது என்றாலும் பொதுவாக எந்த அரச வம்சத்திலும் முதல் மன்னர்களே சிறந்த ஆட்சியாளர்களாய் விளங்கினாலும் இத்தகைய அரச வம்சங்கள் தொடர்ந்து சில தலைமுறைகள் சிறந்து விளங்குகின்றன. முதல் பராந்தகன் ஆட்சியில் சோழநாடு வடக்கே நெல்லூர் வரையில் பரவியிருந்தது. இராஷ்டிரகூடரின் படையெடுப்பின் பொழுது வடபகுதிகளை இழக்க நேரிட்டது. பின்னர் முதலாம் பராந்தகனின் வழி வந்தோரால் ஒரு சில பகுதிகள் மட்டுமே மீட்கப்பட்டன. இவர்கள் காலத்தில் சென்னைக்கு அருகேயுள்ள திருவொட்டியூர் உட்பட்டிருந்த வடபகுதி அனைத்தையும் மீட்கும் பொருட்டு இராஜராஜன் தன் ஆட்சியின் தொடக்கத்திலேயே ஒரு படையை வடக்கு நோக்கிச் செலுத்தினான். கீழைச் சாளுக்கியரின் இன்னல்கள் கிபி 945 கிபி 970 இல் ஆட்சி செய்த இரண்டாம் அம்மன் காலத்தில் தொடங்கின. இவ்வின்னல்களுக்கு பேராசை கொண்ட இராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணனுக்கும் கீழைச் சாளுக்கியரின் இளைய குடும்பத்தினருக்கும் இடையே ஏற்பட்ட பூசல்களே காரணம். கிபி 945 ஆண்டில் தன் ஒன்றுவிட்ட அண்ணனை புறக்கணித்துவிட்டு இரண்டாம் அம்மன் அரியணையை பெற்றான். இளையவன் வழிவந்தவர்களான பாடபனும் இரண்டாம் தாழனும் ஆட்சியை கைப்பற்ற தகுந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தனர். முதலாம் பராந்தகச் சோழனை வென்ற இராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் வேங்கி நாட்டின் மீதும் தன் கவனத்தைச் செலுத்தினான். கீழைச் சாளுக்கிய இளவரசர்களுக்கிடையே உண்டான உட்பகைகள் இம்மன்னனுக்குச் சாதகம் ஆயின. இரண்டாம் அம்மன் பேடக்கல்லு மன்னனான ஜட்டாசோட்ட வீமனின் சகோதரியை மணந்தான். இக்காலத்தில் புகழ்பெற்று நிலவிய வீமன் தன் மைத்துனனுக்கு பெரிதும் உதவி புரிந்தான். இரண்டாம் அம்மனின் ஆட்சி 25 ஆண்டுகள் அதாவது கிபி 970 வரை நிலவினாலும் இது நிலையற்றதாகவே இருந்தது. இம்மன்னன் அரியணை ஏறிய பொழுது இரண்டாம் யுத்தமல்லன் என்பவனோடு போரிட்டு வெற்றியடைந்தான். ஆனால் யுத்தமல்லனின் தோல்வி அவனது புதல்வர்களான பாடபனாலும் இரண்டாம் தாழனாலும் பழிவாங்கப்பட்டது. வேங்கி நாட்டிலிருந்த சிலர் மற்றும் இராஷ்டிரகூட மன்னன் கிருஷ்ணன் உதவியுடன் இரண்டாம் அம்மனை நாட்டை விட்டே விரட்டி அவனது அரியணையையும் கைப்பற்றினர். பாடபன் தாழன் ஆகியோரது செப்பு பட்டயங்களில் கூறப்பட்டுள்ள கிருஷ்ணனின் உதவி இவர்களுக்கு இச்சமயங்களில் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் சில ஆண்டுகளுக்குப் பிறகு கலிங்கத்திற்கு ஓடிவிட்ட அம்மன் கொலனு நாட்டு தலைவனான நிருபகாமாவின் உதவியுடன் நாடு திரும்பி கிபி 955 முன்னர் தாழனது ஆட்சியை முடித்தான். கொலனு தலைவனின் மகளை மணந்த அம்மன் தாழனுடன் செய்த போரில் தாழனை கொன்றான். இது அம்மன் தன் தாயாதியான ஒரு மன்னனை விண்ணுலகத்திற்கு அனுப்பினான் என்று சக்திவர்மனுடைய படிப்பற்று பட்டயம் கூறுவதிலிருந்து புலனாகிறது. ஆனால் விரைவிலேயே மூன்றாம் கிருஷ்ணன் வேங்கி நாட்டின் மீது மீண்டும் படையெடுக்க அம்மன் இரண்டாம் முறையாக கலிங்கத்திற்கு தப்பி ஓட வேண்டியதாயிற்று. இந்நிகழ்ச்சி அம்மனுடைய 11 ஆண்டிற்கு பிறகே நடைபெற்றது என்று மாங்கல்லு பட்டயங்கள் கூறுகின்றன. வேங்கி நாட்டில் அம்மனுக்கு விரோதமான ஒரு கூட்டத்தின் ஆதரவை பெற்ற தானார்ந்தவனிடம் ஆட்சி பொறுப்பை கிருஷ்ணன் அளித்தான். ஆனால் இராஷ்டிரகூடர் வேங்கியை விட்டு அகன்றவுடன் மீண்டும் அம்மன் தன் நாட்டை அடைந்து தானார்ணவனுடன் சமாதானம் செய்து கொண்டு சிலகாலம் அந்நாட்டை ஆட்சி செய்தான். முடிவில் தானார்ணவன் மீண்டும் அம்மனுக்கு எதிராக கிளம்பி அம்மன்னனை போரில் கொன்று தானே அரியணையை பற்றினான். வீமன் மூன்றாம் கிருஷ்ணனின் அதிகாரத்திற்குட்பட்டவனாயிருந்து இம்மன்னன் வேங்கி நாட்டை கைப்பற்ற உதவியிருக்கக்கூடும். ஆனால் கிருஷ்ணனின் மரணத்திற்கு பிறகு தனியுரிமையை பெற்று அம்மன் மீது வெற்றி கொண்ட தானார்ணவனை எதிர்த்து பொட்டாடி என்ற பகுதியை தாக்கி கைப்பற்றினான். இச்சண்டையில் வீமன் தானார்ணவனை கொன்று அவனது குழந்தைகளை விரட்டியதோடு வேங்கி நாட்டை முழுவதையும் கைப்பற்றினான். தானார்ணவனின் மரணத்திற்கு பிறகு இவன் மகன் முதலாம் சக்திவர்மனின் ஆட்சி தொடங்கியதற்கும் இடையேயான 25 ஆண்டுகள் கிபி 973 கிபி 999 ஓரு இடையீட்டுக் காலம் என்றும்
ஊழ்வினையால் ஏற்பட்ட தீயுழிக்காலம் என்றும் கீழை சாளுக்கியர் தம் சாசனங்களில் குறிப்பிடுகின்றனர். இராஜராஜ சோழன் அரியணையேறிய பொழுது இரண்டாம் தைலன், சத்தியாசிரயன் ஆகியோரது தலைமையில் மேலை சாளுக்கியர் எழுச்சியுற்றனர். தானர்ணவனின் மக்கள் சோழ நாட்டில் தங்கியிருந்ததே மேலை சாளுக்கியருக்கு எதிராக கடைபிடிக்க வேண்டிய கொள்கையை உருவாக்க இராஜராஜனுக்கு பெரிதும் உதவியது. இவர்களையே கருவியாக கொண்டு வேந்தி நாட்டின் விவகாரங்களில் தலையிட இராஜராஜ சோழன் துணிந்தான். அதே வேளையில் ஜட்டோசோட வீமனும் மேலை சாளுக்கியரும் ஒப்பந்தம் செய்து கொண்டனர். கிபி 999 ஆண்டிலோ அல்லது அதற்கு சற்று முன்னரோ சக்திவர்மனை வேங்கி நாட்டு அரியணையில் அமர்த்தும் எண்ணத்துடன் இராஜராஜன் வேங்கி நாட்டின் மீது படையெடுத்தான். இதை எதிர்க்க வீமன் அனுப்பிய ஏகவீரன் என்ற பெரும் வீரனை இராஜராஜன் கொன்றான் என்றும், பின்னர் பட்டேமன் மகாராசன் என்ற பலம் வாய்ந்த இரு தலைவர்களையும் கொன்றான் என்றும், முடிவாக ஜட்டாசோடன் என்னும் பேரும் மரத்தை வேருடன் களைந்தான் என்றும், அதாவது வீமனையும் தோல்வியுறச் செய்தான் என்று சக்திவர்மன் சாசனங்கள் கூறுகின்றன. ஆயினும் இப்போர் கடுமையாகவும் பல ஆண்டுகள் நீடித்ததாகவும் இருந்தது. கிபி 1011 ஆண்டு மே திங்கள் 10 நாள் விமலாதித்தன் வேங்கி நாட்டு அரியணையில் அமர்ந்தான் என்று கல்வெட்டு ஆதாரங்கள் கூறுகின்றன. இவனுக்கு முன் இவனது சகோதரன் சக்திவர்மன் 12 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இதிலிருந்து சக்திவர்மன் கிபி 999 இல் அரியணையில் அமர்ந்தான் என்றும், அதே ஆண்டில் இடையீட்டு காலம் முடிவுற்றது என்பதும் தெளிவாகிறது. வீமனின் வீழ்ச்சியையும் வேங்கி நாடு இராஜராஜனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டதையும் சத்தியாசிரயனால் பொறுத்து கொள்ள இயலவில்லை. இப்போது முதல் அடுத்த 135 ஆண்டுகளுக்கு சோழர்களுக்கும் மேலை சாளுக்கியருக்கும் வேங்கி நாட்டை குறித்து அடிக்கடி போர் நிகழத் தொடங்கியது. இராஜராஜன் மாலத்தீவுகளை கைப்பற்றும் பொருட்டு படையெடுத்த தேயாகும். கடல் கடந்து சென்ற இப்படையெடுப்பை பற்றி விரிவான விவரங்கள் கிடைக்கவில்லை. எனினும் இராஜேந்திர சோழன் பிற்காலத்தில் திறமையாக பயன்படுத்திய கப்பற்படை இராஜராஜன் காலத்திலேயே சிறந்த முறையில் உருவாக்கப்பட்டது என்பது தெளிவாகிறது. இராஜராஜ சோழனால் தஞ்சையில் எடுப்பிக்கப்பட்ட இராஜராஜேஸ்வரம் என்னும் சிவன் கோயில் தென்னிந்திய வரலாற்று பகுதியில் தலை சிறந்த சின்னமாகும். தென்னிந்திய கட்டடக்கலைக்கே பெருமை தேடித்தரும் கலை கருவூலமாகவும் இம்மன்னனின் ஒப்பற்ற ஆட்சியின் நினைவு சின்னமாகவும் இன்றளவும் இக்கோயில் விளங்கி வருகிறது. இக்கோயில் வானளாவி நிற்பதோடு எளிமையான அமைப்பையும் உடையது. இராஜராஜனின் 25 ஆண்டின் 275 நாளில் இது கட்டி முடிக்கப்பட்டது. இராஜராஜன் காலத்தில் இராஜராஜேஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட இக்கோவிலின் பெயரானது பெருவுடையார் கோவில் என்று தமிழ் பெயரின் வடமொழி வடிவமாகும். இராஜராஜ சோழன் தன் ஆட்சி முடிவில் தன் மகன் இராஜேந்திரனை அரசாங்க அலுவல்களில் தன்னுடன் கலந்து கொள்ளச் செய்தான். இராஜராஜனின் 4 ஆண்டு கல்வெட்டுகள் இராஜேந்திரனை இளம் அரசகுமாரன் என்று குறிப்பிடுவதால் இளவரசு பட்டம் பெற்ற பொழுது இவன் குறைந்தது 25 வயதாக இருந்திருக்க வேண்டும். இராஜராஜ சோழனின் 29 ஆண்டு கல்வெட்டுகள் தஞ்சையில் ஏராளமாக கிடைப்பதால் இம்மன்னனின் சிறந்த ஆட்சி கிபி 1014 இல் முடிவுற்றது என்று தெரிய வருகிறது. நிலவரியை நிர்ணயிக்க வேண்டி நாடெங்கும் நிலங்களை அளந்து நிலத்திற்கேற்ப வரி விதித்து இப்போதைய நிர்வாகத்தில் உள்ளது போல் செயலாளர்களை கொண்ட மத்திய அரசை இராஜராஜ சோழன் நன்கு அமைத்தான். மேலும் நிர்வாகத்தை வலுவாக்கி மத்திய அரசின் பிரதிநிதிகளை மேற்பார்வைக்காக அமர்த்தி கிராம சபைகளையும் மற்ற பொதுக்குழுக்களையும் தணிக்கையின் மூலம் கட்டுப்படுத்தினான். அதனால் நிறைந்த நிலைப்படையை உருவாக்கி இராஜேந்திரனின் கீழ் மேலும் பல வெற்றிகளை அடைந்த பெரும் கப்பற்படையை நிறுவி தென்னிந்தியாவின் வரலாற்றிலேயே இராச்சியங்களை நிர்மாணிப்பதில் ஒப்பற்றவனாக திகழ்ந்தான். ஆழ்ந்த சிவபக்தனான இராஜராஜன் இந்தியாவின் பெரும் இராஜதந்திரிகளைப் போன்று எல்லா சமயங்களிடத்தும் பொது நோக்குடையவனாய் அவற்றை ஆதரித்து வந்தான். தஞ்சை பெரும் கோயிற் சுவர்களில் காணப்படும் அழகிய சிற்பங்களிலிருந்து இம்மன்னன் கல்வெட்டுகளில் இவனால் கட்டப்பட்டதாக கூறப்படும் விஷ்ணு ஆலங்களிலிருந்தும் இராஜராஜன் தனது சமயக் கொள்கைகளில் தாராள மனப்பான்மை உடையவனாகவே இருந்தான் என்று தெரிய வருகிறது. நாகப்பட்டினத்தில் ஸ்ரீவிஜயம் கடாரம் ஆகியவற்றின்
அரசன் சைலேந்திர மன்னன் திருமார விசயோத்துங்கவர்மனால் சூடாமணி விகாரம் கட்டப்பட்ட பொழுது அம்மன்னனை பெருத்தும் ஊக்குவித்தான் என்று புகழ் வாய்ந்த லேடன் பட்டயங்கள் கூறுகின்றன. இராஜராஜனின் மும்முடி சோழன் செயங்கொண்டான் அருண்மொழி என்ற பெயர்கள் நகரங்களின் பெயர்களாக மாறியதோடு வளநாடுகளும் மண்டலங்களும் இம்மன்னனின் பெயராலேயே அறியப்பட்டன. மேற்கண்ட 40க்கும் மேற்பட்ட பெயர்களில் இராஜராஜ சோழன் அழைக்கப்பட்டுள்ளார். இராஜராஜன் பல பெண்களை திருமணம் செய்திருக்கிறார். அவருடைய பட்டத்து அரசியாக உலகமகாதேவியார் என்பவர் இருந்துள்ளார். கல்வெட்டுகளில் மட்டும் 15 பேர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். அவர் உலகமகாதேவியார், திட்டைப்பிரான் மகள் சோழ மாதேவியார், அபிமானவல்லியார், திரைலோக்கிய மாதேவியார், பஞ்சவன் மாதேவியார், பிருதிவி மாதேவியார், இலாட்ட மாதேவியார், மீனவன் மாதேவியார், நக்கன் தில்லை அழகியார், காடன் தொங்கியார், கூத்தன் வீராணியார், இளங்கோன் பிச்சியார் முதலியோர் ஆவர். இவர்களை இராசராசன் நம் பெண்டுகள் என்று கல்வெட்டில் குறித்தனன். இவருள் உலகமாதேவியார் பெயரே கல்வெட்டுகளில் முதலில் குறிக்கப்பட்டுள்ளது. இராஜராஜன் பல மனைவியருடன் வாழ்ந்தாலும் குறைந்த அளவிலான மக்களை பெற்றிருந்தான். பல கோயில்களுக்கு நிபந்தங்கள் அளித்ததாக கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்படும் இவனது மனைவிமார்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 15. ஆயினும் உலக மகாதேவி என்று அழைக்கப்பட்ட தந்திசக்தி விடங்கி என்பவளே பட்டத்தரசியாக விளங்கியவள். இராஜராஜ சோழனின் ஆட்சியின் 29 ஆண்டில் திருவிசலூரில் இம்மன்னனுடன் இருந்தாள். இராஜராஜனின் ஒரே மகனான இராஜேந்திரனின் தாயார் திருபுவன மாதேவி என்றழைக்கப்பட்ட வானவன் மாதேவி ஆவாள். இராஜராஜனின் மகள் குந்தவை சாளுக்கிய விமலாதித்தனை மணந்தாள். கல்வெட்டுகள் குந்தவையை ஆழ்வார் பராந்தகன், குந்தவை பிராட்டியார் என்றும், பொன்மாளிகை துஞ்சின தேவரின் புதல்வி என்றும் குறிப்பிடுகின்றன. இராஜராஜன் 3 புதல்விகளை பெற்றிருத்தல் வேண்டும். ஏனெனில் திருவலஞ்சுழியிலுள்ள ஒரு கல்வெட்டு சாளுக்கிய விமலாதித்தனை மணந்த இளைய குந்தவையைத் தவிர மாதேவடிகள் என்பாளை நடுமகளாக குறிப்பிட்டுள்ளது. இராஜராஜனின் படையில் பல்வேறு படைப்பிரிவுகள் இருந்துள்ளன என்பது தஞ்சை கோயில் கல்வெட்டு மூலம் தெரிய வருகிறது. இராஜராஜ சோழனுடைய அதிகாரம் கங்கவேங்கி மண்டலங்களிலும் கங்க நாட்டு மன்னனுக்கு திரை செலுத்திய குறுநில மன்னர்கள் மீதும் பரவியிருந்தது. மும்முடி சோழன் என்றழைக்கப்பட்ட பரமன் மழப்பாடியார் என்னும் படைத்தலைவன் சீப்புலி பாகி ஆகிய நாடுகளை வென்றவன். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பழுவூரை சுற்றியுள்ள சிறுபகுதி ஒன்றின் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்தவர் பழுவேட்டரையர்களாவார். இவர்கள் சோழ குடும்பத்திற்கு நெருங்கிய உறவினராக இருந்தனர். முதலாம் பராந்தக சோழன் பழுவேட்டரையரின் இளவரசியை மணந்திருந்தான். இராஜராஜனுக்கு திரை செலுத்திய பழுவூர் குறுநில மன்னனான அடிகள் பழுவேட்டரையன் கண்டன்மரவன் என்பவன் குறுநில மன்னர்களுக்கு உரிய சிறப்புகளையும் பெற்று ஆட்சி செய்து வந்தான். மதுராந்தகன் கண்டராதித்தன் உத்தம சோழனின் மகன் ஆவான். இராஜராஜன் ஆட்சியில் இவன் கோயில்களை கண்காணித்து அவற்றில் தவறிழைத்தவர்களை விசாரித்து கண்டித்து எதிர்காலத்தில் தவறிழைக்காதபடி நல்ல நிலையில் பாதுகாப்பு ஏற்பாட்டுகளை செய்தான். வைதும்பர்களைப் போன்று முதலாம் பராந்தகனிடம் தோல்வியுற்ற வாணர்களும் சோழர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களது நிர்வாகத்தில் முக்கிய அதிகாரிகளாக பங்கேற்றனர். மாறவன் நரசிம்மவர்மன் என்ற வானமன்னன் தென் ஆற்காடு மாவட்டத்தில் ஜம்பையை அடுத்த பகுதிகளை இராஜராஜனது இறுதி காலத்தில் ஆட்சி செய்தான். முதலாம் இராஜராஜ சோழனின் நினைவிடம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரம் அருகே உள்ள உடையாளூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.